நம்ம பார்க்கக்கூடியது வந்து Part-20 12th மேத்ஸில் ஒரு மேட்ரிக்ஸ் ஏ வந்து நமக்கு க்வெஸ்சனில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாம்பிள்ஸ் தான். இது இதில் நம்ம பிகினிங்கில் இந்த கிரிப்டோகிராஃபி அப்படின்னு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது. இதில் வரக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ பார்க்குறோம். அப்போ யூ ஆர் கிவன் திஸ் மேட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரோ மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் இந்த மேட்ரிக்ஸ் ஏவும் இந்த ரோ மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் கொடுத்துருப்பாங்க. அதாவது 25, 51, 12 இது ஒரு ரோ மேட்ரிக்ஸ், 3, 15, 13 ஒன் ரோ மேட்ரிக்ஸ், தென் 5, 0, 0 அனதர் ரோ மேட்ரிக்ஸு. இதில் நமக்கு இப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து வெல்கம் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து அன்கோடட் ரோ மேட்ரிக்ஸ், இந்த இது வந்து நம்ம ஃப்ரண்ட் எழுதிக்கிறோம். தென் என்கோடிங் மேட்ரிக்ஸ் வந்து ஏற்கனவே இதுக்கு க்வெஸ்சனில் இருக்கக்கூடியது. இப்போ ஜஸ்ட்டு வந்து நம்ம கோடட் ரோ மேட்ரிக்ஸாக மாற்றுறோம். அப்போ கோடட் ரோ மேட்ரிக்ஸ் வச்சு அந்த டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஒன்று மட்டும் பார்க்கலாம், அனதர் ஒன் நீங்களே பார்த்துக்கலாம். அப்போ 23 × 1 யூ ஆர் கெட்டிங் 23, தென் 15 × 2 10, தென் 12 × 1 12. இப்போ இதை ஆட் பண்ணிக்க, ஸோ 3 + 2 5 2 3 4, அப்போ இங்கே 45. அப்போ இந்த 45 கிடச்சிருச்சா? அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் போட்டிங்கன்னா -28, 23, இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ இந்த ஒரு ரோ மேட்ரிக்ஸ் ஓவர், அடுத்த ரோ மேட்ரிக்ஸ் என்ன, 3, 15, 13, இதுவும் அப்படி தான். இந்த 3, 15, 13 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இப்படியெல்லாம் எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டுமே இந்த மூணும் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கப்புறம் இதோட ஸோ த என்கோடட் மெசேஜ் வந்து இது நம்ம அந்த மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, இது இந்த மூணுமே நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது. ஸோ த ரிசீவர் வில் டீகோட் த மெசேஜ் பை த ரிவர்ஸ் கீ போஸ்ட் மல்டிபிள், இதெல்லாம் நம்ம வேண்டாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறப்போ இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant A × RGA அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது நம்ம அந்த ஏ கொடுத்துருக்கோங்க இல்லையா, இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஏ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இந்த டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிற மெத்தடெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கோம். எக்ஸசைஸ் 1.1 அதை வச்சு நீயே போட்டுக்க. அதே மாதிரி அஜிஏ இருக்கு இல்லையா, அஜிஏவும் அப்படி தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அஜிஏங்கிறப்போ நம்ம அந்த க்வெஸ்சனில் வரக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸில் நம்ம இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு இதை நம்ம எடுப்போம். உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸசைஸ் 1.1 இது நான் நிறைய பார்த்துருக்கீங்க. அதை வச்சுட்டு நீங்கள் இந்த டிட்டர்மினன்ட் ஏவோ அஜிஏவோ நீங்களே கண்டுபிடிச்சிக்க. அப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கிது, 0, 0, 1, 0, -1, 2, தென் 1, -1, 1. சப்போஸ் அதை கண்டுபிடிக்க முடியலன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கண்டி மறுபடியும் நான் இந்த வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த கோடட் ரோ மேட்ரிக்ஸ் இது நம்ம ஏற்கனவே தெரியும். இந்த டிகோடிங் மேட்ரிக்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எது 0, 0, 1, இது இந்த மேட்ரிக்ஸு, இதை எடுத்து நீ இந்த இடத்துல எழுதிக்கணும். இதை நம்ம பழையபடி ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி 23, 5, 12 இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்ததும் அதே மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ரோ மேட்ரிக்ஸ், அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரோ மேட்ரிக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, நம்ம A to Z நம்பர் கொடுத்துருப்போம், A1, தென் அது கூட போன வீடியோவில் இருக்குது, அதை வச்சுட்டு நீ பார்த்துக்கலாம். தென் B2, தென் C3, இந்த மாதிரி போயிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டில் இஜெட் வரைக்கும் நீ நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, இந்த 23ங்கிறதுக்கு எந்த லெட்டருக்கு நேராக 23 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா W இருக்கும், தென் E நேராக பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் நமக்கு வந்து வெல்கம் அப்படிங்கிற வேர்டு வந்து நமக்கு கிடைக்கும். Thank you.